இப்போ ஆர்ஓ வாட்டர் மிஷினில் இந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபில்டர் இது. இது எப்படி வந்து செல்ஃப் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ஏன் செல்ஃப் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப டைட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப கலட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து இது எப்படி செல்ஃப் க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லித்தரேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இங்கே மாட்டுற மாதிரி இருக்கும் செவுத்தில். ஸோ இது மாற்ற மாதிரி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இது இன்லெட். இந்த வழி தான் அழுக்கு தண்ணி உள்ளே போகும். உள்ளே போயிட்டு இந்த இடத்துல இப்படி உள்ளே வரும். இங்கே வந்து ஸ்பன் இருக்கும், காட்டன், திக்கான ஸ்பன் காட்டன் இருக்கும். அதுக்கு உள்ளே அதை சுற்றி இந்த தண்ணி ஃபில்லாகும். வெளியில் அழுக்கெல்லாம் ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் நடுவில் இருந்து இப்படி வெளியில் வர்றது தான் வந்து இது அவுட்லெட். இதுதான் வந்து ஆர்ஓ மிஷினுக்குள்ளே போகும். ஃபர்தராக டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ரிவர்ஸ் ஆஸ்மோசி ஆர்வம் பண்ணுறதுக்காக இதுலேருந்து இதுலேருந்து போகும். ஸோ இது ரைட் சைடு இருக்கிற இன்லெட்டு, அழுக்கு தண்ணி போகிறது இது அவுட்லெட்டு. ஸோ இப்போ வந்து இந்த நடுவில் ஸ்பன்னுக்கும் இந்த கேஸுக்கும் நடுவில் வந்து அழுக்கு வந்து அப்படியே படிஞ்சிருக்கும். அது ஸ்பன் மேலேயும் படிஞ்சிருக்கும், ஃபுல்லாக அழுக்கு தண்ணி இருக்கும் உள்ளே இந்த கேப்பில். ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சின்னது ஒரு ஐடியா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது பைப்பை கலட்டுறதுக்கு வந்து இந்த சின்னதாக ஒரு ஒரு நாப் மாதிரி இருக்குது, சின்னதாக ஒரு அவுட்ல சின்னதாக வெளியில் இருக்குது. இதை வந்து விரலால் இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா வந்து இந்த பைப்பு கலட்டிடலாம். இப்போ நகத்தால் ரெண்டு நகத்தால் இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா வந்து இந்த பைப்பை கலட்டிடலாம். அதே மாதிரி இதையும் கலட்டிடலாம். ஸோ கலட்டிட்டு அழுக்கு தண்ணி போகிற பைப்பை வந்து இங்கே கனெக்ட் பண்ணுங்கள். இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு சாரி, இதுதான் அவுட்லெட்டில் அழுக்கு தண்ணி வந்து, அதாவது வருஷம் ஃபுல்லாக மாதம் ஃபுல்லாக வந்து அழுக்கு தண்ணி உள்ளே இங்கே படிஞ்சிருக்கு. இது நல்ல தண்ணி வர்ற ஏரியா. ஸோ இப்போ அழுக்கு இல்லாத தண்ணி வர்ற ஏரியாவில் வந்து டைரெக்டாக அந்த பைப் வாட்டரை இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கிற பைப்பை எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணுங்கள். இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு டேப் அந்த ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து இப்போ வந்து ரிவர்ஸில் ஒர்க் ஆகும். இந்த வழியாக தண்ணி உள்ளே போய் ஸ்பன்னுக்கு உள்ளே போயிட்டு வெளியில் தள்ளும். தண்ணியை வந்து ஸ்பன்னிலேருந்து வெளியில் தள்ளும், அழுக்கெல்லாம் வெளியே தள்ளும். அழுக்கு வெளியே தள்ளும்போது இந்த வழியாக வந்து அழுக்கு தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். அதாவது இங்கே எதுவும் கனெக்ட் பண்ணல, இங்கே மட்டும் கனெக்ட் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம். பைப்பை ஓப்பன் பண்ணி இன்லெட் ஓப்பன் பண்ணோடனே இந்த வழியாக வந்து அழுக்கு தண்ணி வெளியே வந்துடும். இது மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிங்கன்னா வந்து இந்த ஃபில்டரை வந்து ஒரு ஆறு உள்ளே இருக்கிற ஸ்பன் ஃபில்டரை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றினா போதும். தேங்க்யூ.